விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மதிமுக தொழிற்சங்க அரசு பேருந்து நடத்துனர். அரசு பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை கல்வீசி தாக்கியதில் ஓட்டுநர் காயமடைந்தார். திருவண்ணாமலை அரசு பணிமனைக்கு உட்பட்ட பேருந்து சென்னையிலிருந்து 50 பயணிகளுடன் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்தானது செஞ்சி அரசு போக்குவரத்து பணிமனை எதிரே வந்தபோது அரசு போக்குவரத்து பணிமனையில் நடத்துனராக பணிபுரியும் மதிமுக தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த விநாயக சுந்தரம் என்பவர் நிறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தாததால் விநாயக சுந்தரம் பேருந்தின் மீது கல்வீசியுள்ளார். இதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி முழுவதும் உடைந்து சேதமடைந்த நிலையில் ஓட்டுநர் முருகன் லேசான காயமடைந்தார். பேருந்தில் இருந்த சில பயணிகள் கல்வீசி அரசு பேருந்து கண்ணாடியை உடைத்த விநாயக சுந்தரத்தை பிடிக்க முற்பட்ட போது அவர் அரசு போக்குவரத்து கழகம் செஞ்சி பணமனை உள்ளே நேர காப்பாளர் அறைக்கு சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த சில பயணிகள் பணிமனைக்கு உள்ளே புகுந்து விநாயக சுந்தரத்தை தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. Hey!